ஸ்கின் டைப். ஸ்கின் டைப்னா என்னடா, ஸ்கின் டோன்னா என்னடா, ஸ்கின் அண்டர் டோன்னா மூணு இருக்கு. ஸ்கின் டைப், ஸ்கின் அண்டர் டோன், ஸ்கின் டோன். இப்ப ஸ்கின் டைப்ல என்னென்ன இருக்குடா, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஸ்கின் டைப், ஆமா, ஸ்கின் டைப் வேற, ஸ்கின் டோன் வேற, ஸ்கின் அண்டர் டோன் வேற. இப்ப ஸ்கின் டைப்ன்றது மெயின் வந்து ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஓகேவா? ஒன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ரம்யா என்ன என்ன அன்னைக்கு நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்க? ரம்யா, ரம்யோட ஸ்கின் என்ன கண்டிஷன்ல இருக்கு? நார்மலாகவும் ட்ரை ஸ்கின் இருக்கு. ஆயிலி ஸ்கின்லயே மினிமலாகவும் இருக்கு, ஓவர் ஹெவி ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கும். பட் வந்து மெயின் வந்து மூணு தான், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன். இந்த டீ ஜோன் ஏரியா இருக்குல்ல, இங்க மட்டும் ஆயிலியா இருக்கும், மற்ற இடத்துல ரொம்ப ட்ரையா இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி மூணு இது இருக்கு. சென்சிட்டிவ்ன்றது அது வந்து ஸ்கின் டைப் கிடையாது, அது ஸ்கின் கண்டிஷன், ஓகேவா? இப்ப நான் ஆயிலி ஸ்கின் தான், ஆனா வந்து சென்சிட்டிவ் கிடையாது. ஸ்கின் பீப்புள்லயும் சில பேர் சென்சிட்டிவா இருக்கும், எந்த ஒரு இதுனாலும் டக்குன்னு ரியாக்ட் ஆயிடும், ஸ்கின் பிஞ்ச் பண்ணாலும் வீங்கிக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து எல்லா ஸ்கின் டைப்லயும், இந்த மூணு ஸ்கின் டைப்லயும் அந்த கண்டிஷன்ன்றது மாறும். அது சென்சிட்டிவா இருக்கலாம், சென்சிட்டிவ் இல்லாமலும் இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே சென்சிட்டிவ்ன்றது இட்ஸ் நாட் ஏ ஸ்கின் டைப், இட்ஸ் ஏ ஸ்கின் கண்டிஷன், ஓகேவா? இது வந்து தெளிவா இருக்கும். நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, சென்சிட்டிவ்ன்றது ஸ்கின் டைப், ஸ்கின் டைப் பண்ணுவாங்க, இட்ஸ் நாட் ஏ ஸ்கின் டைப். இப்ப ஸ்கின் டோன்ன்றது, ஸ்கின் டோன்ன்றது தோலுக்கு மேல இருக்கிற கலர், ஓகேவா? இதுல நம்ம சொல்லுவோம் ஃபேர் டோன், மீடியம் டோன், டீப்பர் டோன், ஓகே? டஸ்கின்னு சொல்லக்கூடாது, பிளாக்னு சொல்லக்கூடாது, டோன். ஸ்கின் டோன்ன்றது ஸ்கின்னுக்கு மேல இருக்கிறது. ஸ்கின் அண்டர் டோன்ன்றது ஸ்கின்னுக்கு அடியில் அவங்க என்ன இதுல ஃபாலோ ஆகுறாங்க, கூல் அண்டர் டோன், வார்ம் அண்டர் டோன் சொன்னோம் இல்லையா, அதுதான். இப்ப கூல் அண்டர் டோன்ல இருக்காங்களா, வார்ம் அண்டர் டோன்ல இருக்காங்களா? இப்ப ஸ்கின் டோன்ன்றது, ஸ்கின் டோன்ன்றது ஃபேர், மீடியம், டீப்பர், ஓகேவா? அதுல வந்து இந்த மூணு கேட்டகரியும், மூணு கேட்டகரிஸ்ல இருக்கு. நிறைய நிறைய பிரிட்டிஷ் பீப்புள் எல்லாமே இருக்காங்க, ஆனா மெயின்லி இந்த மூணு இதுல கொண்டு வந்துருவோம், ஃபேர், மீடியம், டீப்ல இது மூணையும் கொண்டு வந்துருவோம். இந்த மூணு கலரும், அதாவது இது தவிர நிறைய ஸ்கின் டோன் இருக்கு, இதெல்லாமே எதுல வார்ம்லயும் ஃபாலோ ஆகலாம், கூலையும் ஃபாலோ ஆகலாம். இப்ப நான் வந்து மீடியம் கலர், அளவு மீடியமா, இல்ல கூல் அண்டர் டோன் மீடியமா, இல்ல நியூட்ரலா அப்படின்றது, நான் மீடியம் இருந்தாலும் அது என்ன அண்டர் டோன்ன்றது ஸ்கின்குள்ள இருக்க டிஃபர் ஆகும். இப்ப ஸ்கின் அண்டர் டோன்ன்றது வார்ம், கூல், அப்புறம் நியூட்ரல், ஓகேவா? வந்து வார்ம் அண்டர் டோனா, கூல் அண்டர் டோனா, இல்ல நியூட்ரல் டோனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நார்மலா எல்லாரும் சொல்றது தான், இந்த சன்லைட், நேச்சுரல் லைட்ல நீங்க இந்த நரம்ப பாத்தீங்கன்னா கிரீன் கலரா இருந்தா அவங்க வார்ம் அண்டர் டோன், ஓகேவா? இதே பர்பிள், ப்ளூ கலரா இந்த நரம்பு தெரிஞ்சுன்னா அவங்க கூல் அண்டர் டோன். அப்படி இல்ல, ரெண்டும் மிக்ஸ் ஆகுது, பர்பிள் ஆர் ப்ளூ ஈஷும் தெரியுது, கிரீனும் தெரியுதுன்னா அவங்க நியூட்ரல், ஓகேவா? அவங்களுக்கு நம்ம இப்ப சொன்னோம்ல, அந்த நியூட்ரல் அண்டர் டோன் இருக்கிறவங்களுக்கு எல்லா கலரும் சூப்பரா செட் ஆகும், கூல் கலர்ஸும் சூப்பரா செட் ஆகும், வார்ம் கலர்ஸும் செட் ஆகும். பட் வார்ம் அண்டர் டோனுக்கு வார்ம் கலர்ஸ் வந்து சூப்பரா செட் ஆகும், கூல் அண்டர் டோனுக்கு கூல் கலர்ஸ் எல்லாம் செட் ஆகும். பட் நியூட்ரலுக்கு ரெண்டுமே செட் ஆகும், எந்த கலர் போட்டாலும் அழகா இருக்கும் அவங்களுக்கு, ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், இது எல்லாரும் சொல்றதுதான். பட் இதை தாண்டி அவங்க எப்படி கண்டுபிடிக்கிற, இப்ப கூலா வாமா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒயிட், பியூர் ஒயிட் போட்டு அவங்க ட்ரெஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அது செட் ஆகுதா அப்படின்னு பாக்கணும். இல்ல அந்த ஆஃப் ஒயிட் இருக்கு இல்லையா, பியூர் ஒயிட் அவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா அவங்க கூல் அண்டர் டோன், ஹாஃப் ஒயிட் நல்லா இருந்ததுன்னா அவங்க வாமா மிட் டோன். இதையும் தாண்டி எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்குன்னா, ஜுவல்ஸ், கோல்டு ஜுவல்லரி வந்து அவங்களுக்கு செட் ஆகுதுன்னா வாம, அதே சில்வர் கலர், பிளாட்டினம் கலர் எல்லாம் செட் ஆகும்போது அவங்க கூல் அண்டர் டோன், ரெண்டும் செட் ஆனா அவங்க வந்து நியூட்ரல், ஓகேவா? இந்த மாதிரி மூணு டைப்ல நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம், ஒன்னு டிரெஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம், ஒன்னு ஜுவல் வச்சு, இல்லன்னா இது வச்சு. என்னோட வந்து என்ன அண்டர் டோன் கண்டுபிடிக்கும் பாக்கலாம், இது கிரீன், ஓகே சரி, நான் வந்து வார்ம் அண்டர் டோன் நல்லா பாருடா, கிரீனா தான் இருக்கு.
ஓகே. கிரீன் வேற ஏதாவது தெரியுதா கலர் இங்க ஏதா பர்பிள் மாதிரி தெரியுது. ஆமா ஓகேவா. அப்போ நான் என்ன அண்டர்டோன் வருவேன், நியூட்ரல் நியூட்ரல் போட்டேன். ஆமா நான் எனக்கு கிரீனும் இருக்கு, இந்த சைடுல பர்பிள் கலர் தெரியுது ஓகேவா. இது நான் வந்து என்ன சேம் அது